பரிசுத்த தெய்வமே, அருமையான இந்த சபைக்காய் ஜெபிக்கிறேன், அருமையான பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன், இந்த மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், பாஸ்டரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற மூப்பர்களுக்காய் ஜெபிக்கிறேன், உதவி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன், திருச்சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், அருமையான சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன், அருமையான சகோதரிகளுக்காய் சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன், அருமையான பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன், அருமையான பாலிபர்களுக்கான ஜெபிக்கிறேன், அவர்கள் எல்லாரும் வளர்ந்து கண்ணி கொடுக்கிறவர்களாய் மாற்றம் ஆண்டவரே, இவர்கள் வளர்ந்து இவர்களை நீர் விருத்தி ஆக்கி விளைய செய்யும் ஆண்டவரே, வளரட்டும் வசனத்துல வளரட்டும், தேவ சமூகத்துல வளரட்டும், எல்லாவற்றிலும் வளரட்டும். அப்படி வளர்கிற பொழுது மக்களுக்கு பிரியமாய் இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவரே இவர்கள் நாட்டப்படுவார்கள், இவர்கள் செழிப்பார்கள். குறைவின்றி சம்பூரணமாக்கி ஆசீர்வதிப்பார் எங்கள் இயேசு. கர்த்தருக்கு பயப்படும் மனுஷனை விதமாய் ஆசீர்வதிப்பார் எங்கள் இயேசு, ஆசீர்வதிப்பார் எங்கள் இயேசு. இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்க ஆயிரம் மடங்கு பெருகுவீங்க, போக்கையும் பரத்தையும் இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பாசு, ஆசீர்வதிப்பாசு. ஆண்டவரே இவர்களுடைய போக்கையும் இவருடைய மரத்தையும் இந்த நாள் முதல் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்தது போல இவர்களை ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனும் திரியேக தேவ நாமத்தினால் ஊழியர்களையும் மூப்பர்களையும் விசுவாச குடும்பங்களையும் உடைய கரத்துல ஆடிகளால் கடாவப்பட்ட கரத்துல ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.